ஆன்லைன் ரம்மி விளையாண்டு நிறைய பேர் அவங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் இழந்து கடன் வாங்கி நடுத்தருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சூசைட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அடுத்து நிறைய பேர் வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்லைன் ரம்மிக்கெல்லாம் தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சொன்னதோட நிறுத்தாம அதை செயல்லையும் காட்டி இப்போ ஃபைனலா தமிழ்நாட்டுல ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிச்சிருக்காங்க. தடை விதிச்சதோட ஒரு அவசர சட்டமும் பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த அவசர சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த சட்டம் கொண்டு வந்ததுனாலையும் தடை விதிச்சதுனாலையும் ஆன்லைன் ரம்மி விளையாடுறது தமிழ்நாட்டில் குறையுமா குறையாதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடியே இந்தியாவில் ஆன்லைன் ரம்மி இருந்தது. ஆனால் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் தான் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதை ஓப்பன் பண்ணாலும் சரி முதல்ல பார்க்குற விளம்பரம் ஆன்லைன் ரம்மியாக தான் இருக்கும். ஸோ திரும்புகிற பக்கமெல்லாம் ஆன்லைன் ரம்மி விளம்பரமாக தான் இருந்தது. பல பிரபலங்களை வச்சும் விளம்பரம் பண்ணாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸை வச்சும் விளம்பரம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண விளம்பரங்களால் ஆன்லைன் ரம்மி மூலமாக ரொம்ப ஈஸியாக குறுக்கு வழியில் நம்ம பணம் சம்பாதிச்சிட முடியுமோ அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. எப்போவுமே நம்ம ரொம்ப ஈஸியாக எதுலையுமே பணம் சம்பாதிக்க முடியாது, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சேர்த்து வச்ச பணத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம லூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாதிச்சிடலாம், நமக்கு இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிடலாம், இல்லை நம்ம கையில் இருக்கிற பணத்தை வச்சு இன்னும் பல மடங்கு நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஆன்லைன் ரம்மி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் விளையாடும் போது அவங்க கொஞ்சம் பணம் கொடுக்குற மாதிரி தெரியும், நம்ம நிறைய ஜெயிச்ச மாதிரி தெரியும். அடுத்தடுத்து போகும்போது நம்ம விளையாண்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பணம் போகிறதே தெரியாது. ஒரு 50,000 ஜெயிப்பாங்க, 100,000 தோத்து போவாங்க, திருப்பி அந்த 100,000 பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி விளையாடுவாங்க, திருப்பி 200,000 போகும். இந்த மாதிரி அவங்க அடுத்தடுத்து போகும்போது கடைசி பார்த்தா அவங்களுடைய மொத்த சேமிப்பு பணத்தையும் லூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் விட்டதெல்லாம் பிடிக்கிறோம் அப்படின்னு கடன் வாங்கி விளையாட ஆரம்பிச்சு கடைசியில் பார்த்தா அவங்க மிகப்பெரிய ஒரு கடன்காரனா அவங்க லைஃப்ல போய் நின்றுதாங்க. இதெல்லாம் ஒரு வாரத்துல இருந்து ஒரு மாசமோ 2 மாசத்துக்குள்ளேயோ நடந்து முடிஞ்சது. பல லட்சங்களை இந்த ஆன்லைன் ரம்மியில விட்டுருதாங்க. பெரும்பாலும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரம்மியில ஜெயிச்சவங்களை விட பணத்தை விட்டவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. இந்த பணம்லாம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்கே அவங்க பல லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு விளம்பரத்துக்கு மட்டுமே செலவு பண்றாங்க அப்படின்னா அந்த ரம்மிக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாலே ஸோ விளையாடுறவங்க பணம் எல்லாம் இன்னொருத்தருக்கு போகுதா இல்லை கம்பெனிக்கு போகுதா அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பணம் இழந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் வேறு வழி இல்லை, கடனாயிடுச்சு, சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் விட்டாச்சு, இன்னும் என்ன வாழ்றது அப்படின்னு தெரியாமல் சூசைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சூசைட்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் போச்சு. கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதனால் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பணத்தை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி அதை செயலையும் காட்டி இப்போது தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மிக்கு பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த அவசர சட்டத்துக்கு ஆளுநரும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அந்த சட்டம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நீங்க ஆன்லைன் ரம்மி விளையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிப்பாங்க, அது போக 6 மாசம் சிறை தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அவசர சட்டத்தில். இது வந்து நீங்கள் தனியாக ஆன்லைன் ரம்மி விளையாடுறீங்க அப்படின்னா இந்த தண்டனை கொடுப்பாங்க. இதே இது நீங்கள் பல பேர் சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி தரீங்க, இல்லை நீங்கள் குரூப்பாக விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 அபராதமும் 2 வருஷம் சிறை தண்டனையும் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் ஆன்லைன் ரம்மி விளையாடுறது தடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் ஆன்லைன் ரம்மி விளையாடுறது குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபேஸ்புக், நீங்கள் யூடியூப் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் ஆன்லைன் ரம்மி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வர்றது குறையலாம். ஒருவேளை இதை தடை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதை யூஸ் பண்ணும்போது எதிலையாவது ஆன்லைன் ரம்மி அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு தடை பண்ணதுக்கு அப்புறமும் ஆன்லைன் ரம்மி அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்குவேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட்டை தமிழ்நாட்டில் குறைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக நான் வந்து என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஆன்லைன் ரம்மி விளையாடுறேன் அப்படிங்கிறத மற்றவங்க யாராவது நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும். சொல்லலை அப்படின்னா நான் விளையாடுறேனா இல்லையா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஆப்பை பேன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆன்லைன் ரம்மி விளையாண்டா 5,000 ரூபாய் அபராதம், 6 மாத சிறை தண்டனை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மேபி தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஆப்பை வந்து பேன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்தியா ஃபுல்லாக பேன் பண்ணும் அப்படின்னா பண்ணிட முடியும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ரூல் கொண்டு வரல, தமிழ்நாடு மட்டும் கொண்டு வந்திருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஆப்பெல்லாம் பேன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ஆப்பையும் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விளையாடுறவங்களை விட அந்த ஆப்
ஆப்பை டெவலப் பண்ணி இங்கே விளையாடுறதுக்காக ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப் இருந்தால் தான் அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆப்பே இல்லை அப்படின்னா யாரும் விளையாட மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இனிமேல் யாரும் விளையாடாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இதை தடை பண்ணுறதை விட இந்தியா முழுக்க தடை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய பணத்தை இன்னும் இழந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய ஸ்டேட்டில் இது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்திய மக்கள் நிறைய பேர் அவங்களுடைய பணத்தை லூஸ் பண்ணி அவங்களுடைய லைஃபை லூஸ் பண்ணி கடைசி சூசைட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபர். பெரும்பாலும் ரம்மி விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, இல்லை குடும்ப தலைவராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழந்து அவங்களே சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் உயிரோடு இருக்கிறவங்களுடைய நிலைமையை நினச்சி பார்த்தா ஸோ ரொம்பவே பரிதாபம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்தியா முழுக்க தடை விதிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தடை விதித்தது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ளே பண்ணுற லெவலில் இல்லாத அளவுக்கு அதை பேன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இது போக நான் உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்லைன் ரம்மி மட்டும் பேன் பண்ணது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது போக நிறைய பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் கேம்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி நிறைய இருக்குது. அதை யூஸ் பண்ணியும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பணத்தை லூஸ் பண்ணுறாங்க, நிறைய கேம்ஸில் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து ஏதாவது ஒரு வழியில் ஆன்லைன் மூலமாக நம்ம மக்கள் வந்து பணத்தை இழந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுவும் கேமிங்காக நிறைய பேர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. அதுவும் ஸ்போர்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய பெட்டிங் ஆப்ஸ்லையும் பணத்தை லூஸ் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஆப்க்கும் தடை விதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான ஆப்கெல்லாம் தடை விதிக்கணும் அப்படிங்கிற ஆப் நேம் மென்ஷன் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் மாதிரியான நிறைய ஆப் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ரொம்ப ஈஸியாக பணம் வருது அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு கரெக்டாக வந்து சேராது. நமக்கு ஆசை காட்டி நம்மக்கிட்ட இருக்கிறத புடுங்கிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது தான் நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஆப் எதுவுமே நான் இது வரைக்கும் விளையாண்டதும் கிடையாது, ட்ரை பண்ணி கூட பார்த்தது கிடையாது. ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரியான ஆப்பெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்ததே இல்லை அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை இழக்கிறத விட ஸோ வேறு ஏதாவது பெஸ்ட்டான வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா லைஃப்பில் ரொம்ப சீக்கிரமாகவே வேகமாக வளரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி விளையாண்டு அவங்களுடைய பணத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான லேட்டஸ்டான அப்டேட்டை உடனே உடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட்டை இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.